தேவன் நல்லவர். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நமக்குள்ளே பெருக வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அன்பு. அன்பு அதில் அது பெருகணும், குறையக்கூடாது. அது குறைஞ்சிட்டுனாலே மாம்சம் வளருதுன்னு அர்த்தம். ரோமர் 5:5 நம்ம இருதயத்தில் எழுதப்படணும். சில வசனங்கள் எழுதப்படணும். ரோமர் 8:28 அதே போல் ரோமர் 5:5 ரோமர் 8:28 என்ன தெரிஞ்சு அடிச்சிருங்க சத்தமாக. கரெக்டு தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுறதுல நீ என்ன செய்ய கவனமார். ரோமர் 5:5 இந்த வசனம் குறையும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் விட போறது கிடையாது. ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டீங்களா? இப்ப எல்லாரும் அதை பார்த்து வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுதான் அன்பு. ரோமர் 8:28 ரோமர் 5:5 இதுல யார் வளருகிறார்களோ அவங்க தான் உண்மையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறவர்கள். இதுக்கும் வரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. 1 கொரிந்தியர்ல கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். அப்படி இருந்தும் 3வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் கிறிஸ்துவுக்குள் மாம்சத்துக்குரியவர்கள்ங்கிறத சிம்பிளா சாஃப்டா அந்த பழத்தில் ஊசி இறக்குறது மாதிரி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னா உங்களை தூக்கி தொட்டில் போடுறதில்ல, நீ இன்னும் வளரல. ஆமென். செய்திக்கு முன்னாடியே அமைதி. செய்தி கொஞ்சம் இன்னைக்கு காட்டும் நினைக்கிறேன். ஆமென். இதில் வளர்றோமா? இதில் கவனமாக இருங்க. ஆமென். ஒருத்தங்களை நேசிக்க முடியலைன்னா நம்முடைய நீதி எடுத்து முன்னாடி வைக்காம ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. அவர் தானே அங்கே சரி பண்ணுறவர். ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா இந்த வேஷம் பிடிக்காது, மாயை பிடிக்காது. ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் உள்ளதை உள்ள ஆண்டவர் எனக்கு இவங்களை மன்னிக்க முடியலை. ஆண்டவர் அப்படி தான் பழக்கி வருகிறார். ஆண்டவர் இந்த நபரை பார்த்தா என்னென்னு தெரியல, பழையது மாதிரி எனக்கு இவங்களை பார்த்து சிரிக்க முடியலை. என் இருதயத்தை விசாலமாக்க மாட்டவரே. ஆமே. இன்னைக்கும் இன்னைக்கு இல்லை, நேற்றும் ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ண வைத்தார். ஆமே. நம்ம அப்படி நம்மளை விட்டு கொடுத்து அவர் உட்கார்ந்து புடமிடுகிறவர், புடமிட்டு கொண்டிருப்பார்ன்றிருக்கு. அப்போ அவர் நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம ஆண்டவரை ஏன் முடியும்? நம்ம உடனே நம்முடைய நீதியை கொண்டு ஃப்ரெண்டில் வச்சுட்டு அதனால தான் ஏசாயா சொல்கிறார், எங்கள் நீதிகள்லாம் இதை நாம் சொல்லணும். ஆமே. கர்த்தர் கிருபை தந்து நம்மை வளர பண்ணுவாராக. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமே. லைட்டை பார்த்து சிரிங்க பார்க்கலாம். அழகாக சிரிக்கிறீங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை இங்கே மேரேஜ் இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு காலையில் நடக்கிற 10 மணி நடக்கிற அந்த வட இந்திய ஊழியங்களுக்கான ஜெபம் காலையில் இருக்காது. மற்ற எல்லா ஜெபங்களுமே வழக்கம் போல் நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக. ஞான யோகிய நல்ல இயேசுவே, நின் ஸ்நேகம் பிராபிப்பான். ஞான யோகிய நல்ல இயேசுவே, நின் நன்மை பிராபிப்பான். எங்கிலும் நீ ஸ்நேகிச்சு, எங்கிலும்
நீ மானிச்சு எங்கிலும் நீ சிநேகிச்சு எங்கிலும் நீ மானிச்சு ஏற்ற நல்ல சிநேகமே நன்மையோடு வாழ்த்தும் நான் ஏற்ற நல்ல சிநேகமே நன்மையோடு வாழ்த்தும் நான் நான் தோஷமாய் நிரூபிச்சு தோஷங்கள் பிரவர்த்திச்சு ஞான் தோஷமாய் நிரூபிச்சு தோஷங்கள் பிரவர்த்திச்சு எங்கிலும் கனிஞ்சு நீ எங்கிலும் க்ஷமிச்சு நீ எங்கிலும் கனிஞ்சு நீ எங்கிலும் க்ஷமிச்சு நீ ஏற்ற நல்ல சிநேகமே நன்மையோடு வாழ்த்தும் நான் ஏற்ற நல்ல சிநேகமே நன்மையோடு வாழ்த்தும் நான் நான் நாட்டொலிவாய் தீர்ந்திட்டும் காய்ச்சதில்ல சல்வலம் ஞான் நாட்டொலிவாய் காய்ச்சதில்ல சல்வலம் எங்கிலும் இக்கொம்பினே தள்ளியேளையே எங்கிலும் இக்கொம்பினே தள்ளியேளையே ஏற்ற நல்ல சிநேகமே நன்மையோடு வாழ்த்தும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஞான் யோகியன் அல்ல ஞான் யோகியன் அல்ல இயேசுவே நின் சிநேகம் பிராபிப்பான் ஞான் யோகியன் அல்ல இயேசுவே நின் நன்மை பிராபிப்பான் நீ சிநேகிச்சு எங்கிலும் நீ மானிச்சு எங்கிலும் நீ சிநேகிச்சு எங்கிலும் ஆமென் ஏற்ற நல்ல சிநேகமே நன்மையோடு வாழ்த்தும் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா மீட்பன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா வேதத்தை எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கடைசி நாட்களில் நடக்கும் காரியங்கள் ஆமென் ஒன்றன் பின் ஒன்றாக யோவானுக்கு பத்மத்தீவில் வெளிப்படுத்தப்படுகிறது அதிலே தான் எழும்பி வந்த மிருகம் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற அந்த மிருகம் ஆமென் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம்
இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்களைப் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். அதாவது கடைசி நாளிலே எழும்பி வருகிற ஆமென் தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசினாலே வரவழைக்கப்பட்டவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து சகல அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனோடு கூட அவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு தேவராஜ்யத்துக்கு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஹல்லேலூயா. கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். நம் ஆண்டவர் ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டவர் அல்ல, அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவருடைய ஜெயத்தை குறித்து சொல்லும் போது அடுத்த வார்த்தையை வாசியுங்கள். பின்னும் இல்ல இல்ல, அதே வசனத்தின் பிற்பகுதி, அது அந்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடி அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள், அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள், கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த சில மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாக இடைபட ஆரம்பித்தார். ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கிறார், கூட இருக்கிறவங்க அந்த ஜெயத்தை அனுபவிக்கிறாங்க. ஆமென். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவின் வல்லமையை, இயேசுவின் மகத்துவத்தை, ஆமென், அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை எல்லாம் அனுபவித்தவர்கள். நாளை ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. இந்த உலகம் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய தூதர்களோடு புறப்பட்டு வருவார், யுத்தம் பண்ண வருவார். ஏற்கனவே ஜெயம் எழுதப்பட்டு விட்டது. என வெள்ளம் போல சத்துரு வரும்போதே ஆவியானவர் போராடி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடி ஏற்றுவார் என்று சொல்லவில்லை. ஆவியானவர் ஜெய கொடி ஏற்றுவார். ஆனால் இதில் என்ன மேன்மை என்றால், இதில் என்ன விசேஷம் என்றால், அவர் ஜெயிப்பார் அதில் மாற்றமே கிடையாது. அந்த ஜெயத்தை அனுபவிக்கிறவங்க யார் தெரியுமா? அவரோடு இருக்கிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா, அழைக்கப்பட்டவர்களில் யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்களோ, அவர்கள் அவருடனே காணப்படுவார்கள். இந்த செய்தி முழுவதும் இன்று பேச முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் ஒவ்வொருவரும் தயவாக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எவர்களை தேவன் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 3.5 வருடம் இந்த பூமியிலே ஆண்டவர் ஊழியம் செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த போது அந்த 3.5 வருட அவருடைய ஊழியத்தில் அவர் பேசின வார்த்தைகளை 3 பகுதிகளாக நம்மால பார்க்க முடியும். முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி. அந்த முதல் பகுதியில் அவர் அழைப்பை குறித்து பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். பேதுருவை கண்டு அழைக்கிறார், யோவானை கண்டு அழைக்கிறார், யாக்கோபை கண்டு அழைக்கிறார், பிலிப்புவை கண்டு அழைக்கிறார்,
ஒரு பகுதியில் தனித்தனி நபராய் அழைக்கிறார், இன்னொரு பகுதியில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அந்த கிருபையின் வாசலை திறந்து அந்த அழைப்பை எந்த வித்தியாசமும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் கொடுக்கிறார். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், உலகம் என்று சொல்லும் போது அங்கே வாழ்கிற மனிதன், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பினாலே இந்த அழைப்புக்கு யாரும் விதிவிலக்கா இருக்கக்கூடாதுன, எல்லாரையும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எல்லாரும் என்கிட்ட வாருங்கள் என்று தேவன் அவருடைய வார்த்தைகளில், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன், முதல் பகுதி அழைப்பு. அப்படியே நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து கர்த்தர் எப்படி பேசுவார்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். லூக்கா 6:13-13 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 6:12-13 வசனங்கள். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப சீஷர்கள் மொத்தம் 12 பேர் கிடையாது, அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை வரவழைக்கிறார், வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு இன்டர்வியூ நடக்கும் போது அந்த இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறவங்க மட்டும் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு வேகன்சி இருந்தா கூட 100 பேர் வந்து நிற்பாங்க. அழைப்பு 100 இல்ல 1000 பேருக்கு கொடுக்கப்படும். சிலருக்கு பர்சனலா அழைப்பு கொடுக்கப்படும், சிலருக்கு பேப்பர்லேயே போட்டுருவாங்க, இன்டர்நெட்லேயே போட்டுருவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. நாளைக்கு இன்டர்வியூ, பி முடிச்சவங்க வரலாம், இது முடிச்சவங்க வரலாம். ஓபன் கால், அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த கேம்பஸுக்குள்ள அந்த அழைப்பை பெற்றவர்கள் என்றாக முடியும். ஆனால் தெரிந்தெடுக்கிற காரியம் என்பது, அந்த சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார், அவர்கிட்டதான் இருக்கு. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார், அழைப்பை பெற்ற எல்லாரும் அவரிடத்தில் வருகிறார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 1 Samuel 10:19 நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இஸ்ரவேலுக்கு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் முறையிடுகிறார்கள். கர்த்தர் சவுலை காண்பித்துக் கொடுக்கிறார். இப்பொழுது சாமுவேல் அதை எப்படி தெரிந்தெடுக்கிறார் என்றால், சாமுவேல் அத்தனை ஜனங்களையும், அந்த 19 பிற்பகுதி, இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேவைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றான். வந்து நிற்க வைத்து விட்டு சீட்டு போட்டு தெரிந்தெடுக்கிறான். அப்பொழுது அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழுமோ, அப்ப ஆண்டவர் ஏமாத்து தானே செய்யறாருன்னு. ஆண்டவருக்கு தெரியும் யார் நிற்பாங்க, யார் போவாங்க. யோவான் 6:66 வாசியுங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் பின்வாங்குகிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள், அவர் யுத்தம் பண்ணும் போது அவரோடு இருக்கிறவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல. அத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஏதோ நாம யுத்தம் பண்ற மாதிரி,
ஆமென். என் தகப்பனார் ஒரு ஊழியர் கூட்டத்தில் சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு ஊரில் ஒரு எலியும் ஒரு சிங்கம் இருந்துச்சான். சிலர் இப்போ தான் தலையே, கடைசி யுத்தத்தில் எங்கேருந்து எலி வந்துச்சுன்னு. ஆமென். அப்போது அந்த ஊரில் ஒரு பாலம் இருந்துச்சு. அந்த பாலத்தை கடக்கணும். எலி வந்து பாலத்தில் இப்படி நடக்குது. எலி பாதி தூரம் நடந்ததும் பின்னாடி சிங்கமும் நடந்து வருது. சிங்கமும் நடக்க ஆரம்பித்ததும் பாலம் என்ன ஆகுது? ஆட ஆரம்பிக்குது. சிங்கம் அப்படி நடந்து போகுது, பாலம் ஆடுது. எலி வந்து கரையில் வந்துட்டு, சிங்கமும் கரையில் வந்துட்டு அது பாட்டுக்கு போகுது. உடனே எலி அங்கே இருந்தவங்கள பார்த்து, நானும் சிங்கமும் நடந்ததும் பாலம் ஆடுனதை நிறைய நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். சிங்கம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, அவர்கள் அவரோடு இருக்கிறவர்கள். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் கூப்பிட்டுட்டாரு, கூட வைக்கிறாரு. நான் ஃபைட் பண்ணுறேன், நீ பாரு. ஆனால் அந்த ஜெயத்தில் நம்மை பங்கெடுக்க வைக்கிறார். அந்த அந்த கடைசி நாட்களில் கைவிடப்பட்ட கூட்டத்தார் இருப்பாங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிரான கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனால் அவரோடு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும். அவர்கள் நேசருக்காக எதையும் இழக்கிறவர்கள், நேசரை எதற்காகவும் இழக்க விரும்பாதவர்கள். எனவேதான் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போ? நான் ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படித்தேன். அங்கே அருமையான ஒரு பாடலை சின்ன வயசில், யாரிடம் செல்வோ இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறை. கணக்கெடுப்பு முடிந்தது. எத்தனை பேர் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் வேற எங்க போவேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. யார் இடத்துல போவோம்? அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அழைக்கப்பட்டவர்கள் அனைக்கு இன்னைக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம எல்லாம் திருப்தி ஆயிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, அழைச்சாச்சு, இனி எப்படி வாழலாம்? இல்ல, எப்படிப்பட்டவனும் அவரிடத்தில் வரலாம், ஆனா எப்படியும் வாழணும்னு அவர் சொல்லல. நீ பாவி, இனி உலகத்தால மன்னிக்க கூடாத பாவியா இருந்தாலும் இயேசுவின் இடத்துல வரலாம். ஆனா வந்த பிறகு இப்படி வாழணும்னு அவர் ரூட்டு போடுறார். அதுல நிக்க மனம் இல்லாதவர்கள் விலகி போகிறார்கள், நிற்க மனம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய செய்தி வந்து 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 கடைசியில் அவர் சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களை அழைத்து, ஒருவன் கையில் 5 தாலந்து, இன்னொருவன் கையில் 2 தாலந்து, இன்னொருவன் கையில் 1 தாலந்தை கொடுத்து விட்டு புறப்பட்டு செல்லுகிறான். திரும்பி வந்த பிறகு மூவரையும் அழைக்கிறான். 5 தாலந்தை பெற்றவன் அதை 10 மாற்றி எஜமான் கையில் கொடுக்கும்போது எஜமான் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய். அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்தெடுத்து தான் ஒருத்தன் கையில் 1 தாலந்தை கொடுத்தார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாய். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நாம் கடைசி வரை கவனமாய் ஞானமாய் ஜாக்கிரதையாய்
நடக்க வேண்டியது மிக 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 அவசியம். அழைக்கப்பட்டவர்களில் ஒருவன் தான் யூதாஸ். அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 பேரில் ஒருவன் தான் யூதாஸ். ஆனால் உண்மை உள்ளவனாய் அவன் ஈராதபடியினாலே அவரோடு கூட என்கிற நிலையிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ. அப்படி என்றால் அந்த உண்மையுள்ளவனாய் காணப்பட என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும்? வேதத்தில் ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் பேசினதை, இடைப்பட்டு கொண்டிருந்த வார்த்தைகளை ஒரு பாயிண்டாக சொல்லாம, ஆமென், அந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி எல்லாருக்கும் கேட்டுச்சா? ஏன்னா சிலருக்கு ஒருவரை ஒருவர் தாக்கின்னு கேட்கும், அதனாலதான் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த 1வது வசனத்தின் பிற்பகுதியை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நாம் பாத்திரவான் ஆனதினால் அழைக்கவில்லை, அழைத்தது கிருபையினால. ஆனா இனி நான் எப்படி நடக்கணுமா? பாத்திரவானா நடக்கணுமா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கண்டு தெரிந்தெடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பக்தி உள்ளவர்கள் ஆனதினால் தெரிந்தெடுக்கப்படவில்லை, கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டோம். ஆனா இனி நாம் எப்படி இருக்கணும்? கிருபையினால் பாவத்தில் பிடிக்கப்பட்டவள் மேல் இருந்த ஆக்கினையை கர்த்தர் விளக்குகிறார். நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம், நீ என்ன பாவம் செய்தாலும் நான் மன்னிப்பேன் என்று அல்ல. அவள் திரும்பி போகும்போது அவளை நிறுத்தி சொல்லுகிறார், இனி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா. எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அகாஸ்வேரு ராஜா, அவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய ராஜஸ்திரி, மகாரூபவதியான ராஜஸ்திரியை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. 10வது வசனத்திலே, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரச கழிப்பினால் கழிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாகிய ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். இந்த காரியம் வஸ்திக்கு தெரிவிக்கப்பட்ட போது ராஜஸ்திரி ஆகிய வஸ்தி என்ன சொல்லுகிறாள்? வரமாட்டேன் என்கிறாள். அவ ஏன் வரல? ஏன் வரலன்னா 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள், ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவுமாய் அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். அவ ஒரு விருந்து செய்தாள். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவள் மன விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் மறந்துவிட்டாள், தான் அவருக்கென்று அழைக்கப்பட்டவள், நியமிக்கப்பட்டவள் என்பதை மறந்துவிட்டாள்.
அவள் தன் மன விருப்பத்தின்படி தனக்கு பிடித்தது போல அவள் ஒரு விருந்தை செய்து கொண்டிருக்கும் போது ராஜா தான் செய்வித்த விருந்துக்கு அவளை அழைத்து அனுப்புகிறான். கிரீடம் தரித்தவளாய் வந்து நிக்க சொல்லு. அப்பொழுது அவளுடைய மன விருப்பம் அவள் விரும்பி செய்கிற காரியத்தை விட்டுட்டு தான் வரணும், இல்ல நான் விரும்பி செய்கிற காரியத்தை விட்டுட்டு வரமாட்டேன். வேதம் சொல்லுகிறது ராஜாவுக்கோ மகா கோபம் உண்டது. நம்மில் அநேகர் நம்முடைய மன விருப்பங்களை நடப்பித்து ராஜாவுக்கு கோபத்தை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறோம். மாம்சமும் மனதும் விரும்புகிறபடி செய்கிறவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள் என்று எபேசியர் 2:3 என்று நினைக்கிறேன் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்கலாம், என் மன விருப்பத்தின்படி செய்யக்கூடாதா? நம்முடைய மன விருப்பம் நம்மை அழைத்தவருடைய மன விருப்பத்துக்கு ஒத்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ராஜா ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது நீ ஏன் தனியா இன்னொரு விருந்தை ஆயத்தப்படுத்துற? நீ அழைக்கப்பட்டவள் அல்லவா? நீ ராஜாவுக்கு என்று நியமிக்கப்பட்டவள் அல்லவா? உன் விருப்பம் உன் இஷ்டப்படி என்றால் உன்னையே அரண்மனைக்கு கொண்டு வரணும். அன்பின் கயிற்றால எதற்காக உன்னை கட்டி இழுக்க வேண்டும்? வேற ஸ்திரீகள் இல்லை என்று நினைப்பா? பலருக்கு இப்படி ஒரு நினைப்பு, இந்த வஸ்திக்கம் அப்படி ஒரு நினைப்பு இருந்திருக்கலாம். நான் மகா ரூபவதி, நம்மை விட்டா வேற யார் இருக்கிறா? இந்த நினைப்பு தான் சில சொல்லுங்க நினைப்பு பொழப்ப கெடுக்கும். ஆமே, அதெல்லாம் இப்ப வர முடியாது. ஏன்னா நான் இங்க ஒரு விருந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். என் ஆசைப்படி என் விருப்பத்தின்படி நான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ உன் விருப்பப்படி வாழ்வதற்கு உன்னை எதுக்கு அரண்மனையில் கொண்டு வரணும்? உனக்கு எதுக்கு கிரயம் கொடுக்கணும்? உனக்காக எதுக்கு ரத்தம் சிந்தணும்? பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், 1 Corinthians 6 நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். வாசிங்க அந்த வசனம், 20 கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினால். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ராஜா கூப்பிடுறான் சொன்னதும் அந்த இடத்துல அந்த விருந்த ஸ்டாப் பண்ணிருக்கணும். சில அற்ப காரியங்களுக்காக அழைப்பை கனவீனப்படுத்தாது. சில அற்ப காரியம் ராஜாவுக்கு கோபம் ஏறினதும் வேதம் சொல்லுகிறது 13 அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்களுமான அவர்கள் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். 14 ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை. ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையில் அப்படியே பிரேக் போடுங்க. ராஜாவுக்கு யார்கிட்ட பேசுறது வழக்கமா? நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்துல பேசுவது வழக்கம். ஆண்டவர் யார்கிட்ட தெரியுமா ரொம்ப வழக்கமா பேசுவாரு? இந்த பைபிளையும் ராஜ நீதி. நம்ம நீதி இல்லை, ஆராதனையிலே சொல்லியாச்சு இல்ல, நம்ம சுய நீதியே கிடையாது. அவர் நம்ம எல்லாம் வாய திறந்து நம்ம நீதி தானே. எங்க வீட்டில் நான் தான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்கள் வீட்டில் ஜபிக்கிறதுக்கு என்ன விட்டால் எல்லாருக்கும் வஸ்தின்னு நினைப்போம். நம்மளை விட்டால் அவருடைய நீதி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் என்ன சொல்ல, அவருடைய நீதி என்ன தெரியுமா? அவரே இதை செய்தார் என்று வரப்போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது வழக்கமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இது ராஜாவின் வழக்கம். உனக்கு பிரமாணம் தெரியுமாப்பா? அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்பாங்க, வேத பாரகர்லாம் வந்து சில ஆர்கியூ பண்ணும்போது நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் இதை வாசிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒருக்கா கூட நீ பைபிள் இப்படி நாளைக்கு சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோன்னு வைங்களேன்,
ஆண்டவர் வந்துட்டு நீ ஒரு வாட்டி கூட நீ பைபிள் அது 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 வந்து ஆண்டவரே எனக்கு 119 காணாம தெரியும் இப்படிலாம் சொல் நீ ஒரு வாட்டி கூட பைபிள் படிக்கலையா கேட்குறாங்க நீ ஒரு வாட்டி ஒரு காலம் வாசிக்கலையா நீ நிறைய தடவை பைபிளும் பயங்கரமாக புரட்டுற மாதிரி இருக்கு வருஷம் வருஷம் புது பைபிளில் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு நான் வேற நினச்சேன் அந்த பைபிள் படித்து முடிச்சுட்டு தான் இப்போ தான் விஷயமே தெரியுது இது ராஜாவின் வழக்கம் வஸ்தி நினைக்கல நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம தள்ள போகிறாங்கன்னு அவன் விருந்தில் ஜாலியாக இருக்கிறான் ராஜாவை கோபப்படுத்திட்டு உனக்கு ஒரு விருந்தா நீ விருந்த நிறுத்து அவருக்கு மருந்து போடு போய் வந்து நில்லு ராஜ சமூகத்தில் ஏ உன்ன அரண்மனைக்கு இத்தனை ஸ்திரீகள் இருக்கிற தேசத்தில் இத்தனை ரூபவதிகள் இருக்கிற இடத்துல ஏ வஸ்தி உன்னை கொண்டு அரண்மனையில் நிறுத்தினது எதற்கு தெரியுமா ராஜாவுக்கு மகிமையாக இருக்க அத்தனை பேருக்கு முன்னாடி ராஜ கிரீடம் தரிப்பித்து உன்னை முன்னிறுத்தி அதிலே அவர் மகிழ விரும்புகிறார் எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் 14-15 வசனங்களிலே உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே உன் அழகினாலே உன் கீர்த்தி வஸ்தியின் அழகு பிரசித்தமாக காரணம் என்ன காரணம் ஒன்னே ஒன்றுதான் அவள் அகஸ்வேருக்கு மனைவியா இருந்ததுனால அரண்மனைக்குள்ள இருந்ததுனால உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிட்டு நான் உன்மேல் வைத்த என் மகிமையினால் அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீயோவென்றால் 15 வசனம் நீ என்ன பண்ணிட்டா என் மகிமையை நீ நம்பாம உன் அழக நம்பிட்ட ஆண்டவர் அழைத்து அவன் அவனுக்கு அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் கிருபை கொடுக்கிறார் எபேசியர் 4 அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள் எபேசியர் 4 அதனுடைய கர்த்தருக்கு மகிமை 7 வசனம் கிறிஸ்துவினுடைய ஜீவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய திறமைக்கு தக்கதாக அல்ல அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக எனக்கு நியமித்த பாதையில் நான் ஓடுறதுக்கு நான் பாடுறதுக்கு நான் பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவும் அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதான் எனக்கு கொடுத்திருக்கிறார் இனி நான் அந்த கிருபையை நம்பாம நான் பாடுறது நான் பேசுறது இப்படி நான் நம்புவேன்னா நான் தான் வஸ்தி நீ அழைக்கப்பட்டவன் தான் நீ உன்னதமான ஸ்தானத்தில் உட்கார வைக்கப்பட்டவன் தான் நீ ரூபவதிதான் ராஜாவின் பக்கத்தில் இருக்க தகுதி பெற்றவள் தான் ஆனால் நீ அழைப்பை மறந்து உனக்கென்று ஒரு விருந்தை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாயானால் அந்த இடத்திலே ஆமென் சாதாரண நிலையிலிருந்து ஒரு எஸ்தர் வந்து அமர போகிறாள் என்பதை நீ மறந்து விடாதே ஆமென் ஹல்லேலூயா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க என்னை உட்படுத்தி சொல்லுகிறேன் நாளைக்கு இந்த இடத்துல இன்னொருவரை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுக்கு ஒரு விஷயம் கிடையாது வஸ்தியின் நினைப்பு என்ன தெரியுமா நம்மளை விட்டா ஹே அவர் உன்மேல் வைத்த மகிமையில் இந்த அழகு இதே இது நீ அரண்மனைக்குள்ளே வராமல் இருந்திருந்தா நீ எவ்வளோ ரூபவதியாக இருந்து என்னத்துக்கு உன் அழகிருந்து என்னத்துக்கு ஆனால் நீ அவருடையவளாய் மாறின பிறகு 4 உன்னை ஆகாதென்று தள்ளின கல் இப்பொழுது தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஹல்லேலூயா ஆமென்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உண்மையில் வைத்த மகிமையினால இவன் நினைச்சுதான், நான் எப்படி வாழ்ந்தாலும் என்ன தள்ள மாட்டார் ராஜான். அடுத்த அதிகாரத்தில் அந்த ஸ்தானத்தில் அடுத்த அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். அதற்காக ராஜா, நம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி. இவர்கள் யாரை கூட்டி? ரூபவதிகள். வஸ்தி எப்படிப்பட்டவள்? மகா ரூபவதி. எஸ்தர்ல யாரு? ரூபவதி. வஸ்தி யாரு? இஸ்ரவேலர் இருந்த இடத்துல தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். மகா ரூபவதியே தள்ளிட்டார்னா ரூபவதியை தள்ளுவாரா தள்ள மாட்டாரா? ராஜ கோபத்துக்கு மட்டும் உள்ளாயிடக்கூடாது. மகா ரூபவதியே சிவா அப்படி தூக்கி போட்டார்னா ஒரு ரூபவதியை தள்ளுறது ராஜாவுக்கு என்ன பெரிய விஷயமா? சில நேரத்தில் நம்ம நினைப்பு என்ன தெரியும், நம்மளை விட்டு ஆள் கிடையாதுன்னு. அதனால தான் சீஷர்களிடத்துல சொன்னா, அவங்க எல்லாம் வரங்களை கொடுத்து விட்டுறார் ஆண்டவர். எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படி இப்படி சொல்லும்போது இங்கே வா ஒரு ஓமையை சொல்லிட்டு சொல்றார். நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சொல்லு அப்பிரயோஜனமான. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் ஏன் எச்சரிக்கிறது தெரியுமா? நம்மை விட தகுதி உள்ளவர்கள் நின்ற இடத்துல தான் அவர்கள் தள்ளப்பட்டு விலக்கப்பட்டு எதற்குமே ஊதவாய் என்னையும் இயேசுவின் அன்பை நான் எதற்குமே எதற்குமே ஊதவாய் என்னை கண்டெடுத்தா. ஹல்லேலூயா. அன்பை நான் சொல்லு. பிரியமானவர்களே, அவரோடு கூட அப்பம் புசிக்கிற நிலை வரைக்கும் இப்பொழுது நம்மை கொண்டு வந்துட்டார். இனி ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கிறது, அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அவரோடு கூட அவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கும் போது நான் கூட இருக்கணும் விரும்புறவங்க மாத்திர ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாய், அவருடைய சத்தத்துக்கு மாறாய் நான் ஒரு விருந்து செய்யக்கூடாது. அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நான் ஒரு விருந்து செய்யக்கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பழைய நியாயப்பிரமாணம் என்பது என்ன? எல்லாத்தையும் கட்டி போட்டுச்சு. இன்னைக்கு கிருபை கட்டி போடல. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புனால என்ன நம்பி எனக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது. சில காரியங்களை செய்யறதுக்கு கவர்மெண்ட் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது. பல தேசங்களிலே ஒரு ஆணை திருமணம் செய்வதற்கு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கிறது. சட்டம் சொல்லுது இல்ல, ஒரு தேவ பிள்ளை எந்த சட்டத்தை பார்ப்பானா? இல்லதான். கவர்மெண்ட் ஓகே சொல்லுது, பரலோக கவர்மெண்ட் ஓகே சொல்லல. ஏன் சொல்லல? ஆமா, நாளைக்கு நான் அவர் கூட குறை போறேன். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ராஜாவின் சித்தத்துக்கு மாறா எனக்கு ஒரு விருந்து வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாத்தீங்களா, அவ்வளவு இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தாலும் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. அவரால் எங்கேயும் எப்படியும் அற்புதம் செய்ய முடியும். அன்றுரே எல்லா பிதாவே எல்லாம் உமாலாகும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. கொஞ்சம் முன்னாடி தான் சீஷர்களோடு ரசத்தை குடித்தார், ரசத்தை குடித்தார், திராட்சை ரசத்தை குடித்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்
அருமையான ஒரு பாடல் உண்டல்ல, துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவின்றே கையில் தன்னால் சந்தோஷத்தோடதும் வாங்கி அல்லேலூயா பாடி. இது என் அப்பா தரது. நான் என் கையில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன், அப்பா ஒரு பாத்திரத்தை நீட்டுறாங்க, அது நீங்க குடிங்க, இதை நான் குடிக்கிறேன்ல, என் விருப்பத்தின்படி அல்ல. அப்படி அந்த பாத்திரத்தை மாத்தி வச்சு உங்களுடைய சித்தத்தின்படி. எனக்கு நிறைய விருப்பம் இருக்கு, அதை நான் ஒரு பாத்திரமா வச்சுட்டு போறேன். அந்த கெட்சமனை தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா, என்னுடைய விருப்பம், நான் தூக்கிட்டு போய் முழங்கால் படியிடும்போது நான் யார் அப்பான்னு அழைக்கிறேனோ அவர் கையில் எனக்காக முன்னமே நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறார். இயேசு எப்படிப்பட்ட அடிச்சு விட காட்டி தந்தார் பார்த்தீங்களா, இதை அப்படி தூக்கி வச்சுட்டு அதை கொடுங்க. அதை பேதுரு தட்டி போட வந்தான், பேதுரு தட்டி போட்டுறாத, நான் பருகும்படி என் பிதா எனக்கு தந்த பாத்திரம் இவர்கள்தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள். சவுல் தெரிந்தெடுக்கப்படுகிறான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக. அத்தனை பேருக்கு முன்பதாக சவுலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சவுல் நிற்கிறான், எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே. அப்போ இஸ்ரவேலில் உயரமானவன் யார்? சவுல். அந்த சவுல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அவருடைய வார்த்தையை மீறி ஆமென். அபிமலேக் அவன் சேனை முழுவதையும் சங்கரிக்க சொல்லுகிறார், ஆனால் முதல் தரமானதை அவன் அழிக்க மனதில்லாமல் என்று ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சாமுவேல் 16:9 அவன் மனதில், அவன் மனசு சொல்லுது இது இருக்கட்டுமே, இது இருக்கட்டுமே, இது இருக்கட்டுமே. 15:9 ஒன்று சாமுவேல் 15:9 அந்த வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், மனதில் மனசுல இது வேண்டாம், இது வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அழைக்கப்பட்டவனுக்கு வந்த பிறகு மனசுல எழும்புகிற எண்ணங்களுக்கே அங்க இடம் இருக்கக்கூடாது. நம்முடைய மனசு 1000 சொல்லும், இந்த மாம்சம் பலவீனமானது. அதனாலதான் மாம்ச சிந்தையே மரணமா. மனசு இதெல்லாம் 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 என்ன, இதெல்லாம் இதெல்லாம் என்ன? ஆமே. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எவ்வளவு எவ்வளவு, இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் ஞானஸ்தானம் எடுத்த ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள விட்ட பரிசுத்தவான்களே அப்படி இருப்பாங்க. நாளாக நாளாக மனசு இதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணு இல்ல. சவுலுக்கு பிரச்சனையே தான். சவுல் வேற என்னங்க தப்பு பண்ணாரு? சவுலின் பிரச்சனையே தான் மனசு. அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், இஸ்ரவேலில் நம்மளை விட்ட உயரமானவன் கிடையாது. அப்படி ஒருத்தன் வரணும்னா இனி பிறந்துதான் வளரணும், அதுக்குள்ள நம்ம பறந்தே. அவன் அப்படி நினைச்சிட்டு இருந்தான், வஸ்தி நினைச்சிட்டு இருந்தான், நம்ம தான் மகா ரூபவதி. ஆண்டவர் சாமுவேல் துக்கமா இருக்கிற ஆண்டவரே, உயரமானவன் வேற ஒருத்தன் இல்லையே, இருந்தாலாவது அவனுக்கு வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், இவனை விட்ட என்ன ஆள் இல்லையன்னு நினைக்கும் போது 16:1 ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் துக்கமா இருக்கிற, நீ கிளம்பு பெத்லகம் போ, அங்கே ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், நேர போய். அதனாலதான் சாமுவேல் வந்து ஒவ்வொருத்தருடைய தோற்றத்தை பார்க்கிறான், தோற்றத்தை பார்க்கிறான். எலியாவை பார்க்கிறான், அடுத்து வரான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அங்க ஒருத்தன் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான், நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ. சவுல் நினைச்சிருப்பானா, ஆண்டவர் ஆண்டவர் நேர தாவித சவுலுக்கு முன்னாடி கொண்டு விட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண வைக்கிறார். சவுல் என்ன நினைச்சு, ஐயோ பாவம், அவன் முன்னாடி கொஞ்சம் நின்றுட்டு போட்டான்,
அவங்க அப்பாட்ட அப்படிதான், அவன் இங்கே நிக்கட்டும் இங்கே அவன் இங்கேயே நிக்கட்டும். சவுல் நினைச்சிட்டு இருந்தார் நம்மளை விட உயரமானவன் யாரும் இல்லைன்னு. அங்கே கொண்டு ஒருத்தரை வர வச்சு நிறுத்துறாரு, யாரு? கோலியாத். ஆமென், ஆமென். கூடாரத்தை விட்டே வெளியே வரலான்னு. பல நேரத்தில் இப்படிதான் நம்மளை விட்டு ஆள் கிடையாது நடக்கும் போது முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைப்பார். பல கோலியாத்தை வரவழைத்தது நம்ம பல எண்ணங்கள் தான். அவன் அவன் ஏதோ ஒரு மரத்தடியில் தூங்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு இங்கே வா. பார்த்தியா எங்க சவுலுக்கு ஹைட்டை பார்த்தியா, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிறான். அந்த கோலியாத்தை என் கூட்டிட்டு வா. கோலியாத்து வந்ததுக்கப்புறம் சவுல், நான் தலைவலிக்கு நான் உள்ள ரூமில் போய் இருந்துறேன். நினச்சிருப்பானா என் முன்னாடி இருந்து வாசிட்டு இருக்கிறவன் நாளைக்கு என்னையும் ஆளுகிற ராஜாவாய் வரப்போறான். தாங்க முடியாது. மகா ரூபவதி எஸ்தர் வஸ்தி மாதிரி மகா ரூபவதியெல்லாம் கிடையாது. ஆனால் அழைப்பை அசட்டை பண்ணா ஞானிகளை வெட்கப்படுத்த, அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுப்பார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த அவர் பலவீனமானவர்களை தெரிந்தெடுப்பார், உள்ளவைகளை அவமாக்க. இது எவ்வளவு வேதனை தெரியுமா, இது எவ்வளவு வேதனை தெரியுமா. சவுலுக்கு அதனால அவன் தாங்கவே முடியல. அவன் எவ்வளவு அவன் டார்கெட்டே மாறுது. அதுவரை பெலிஸ்தியரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், இப்ப தாவீத இவனா. தாவீத கேட்டு, ஆமா நீ ராஜாவாக புரியா? ராஜா நான் தெள்ளு பூச்சி, அவனதான். ஹல்லேலூயா. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி அமேன், பசித்தோரை நன்மைகளால் திருத்தி. மூன்று வருஷம் சஞ்சரித்தார். எத்தனை வேத பாரகர்கள் இருந்தார்கள், அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணவர்கள். ஆண்டவர் பார்த்தார், ஸ்கூலுக்கே போகாத பேதுருவை நிரப்பி வேத பாரகர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, நீ பேசு. பேதுரு பேசுறான், அவங்க பேசுற தைரியத்தை பார்த்து இவன் படிக்கவே இல்லை. படிச்ச நீ பேசலைனா படிக்காதவனை வச்சு பேசி ஓ வாய் அடைப்பான். ஆண்டர் இப்படிதான் வெட்கப்படுத்துவார். நீ உன்னை ஞானின்னு காட்டினா உன் முன்னாடி பைத்தியமா நீ சிலரை பார்த்த பாத்தியா, அவனை தெரிந்தெடுத்து உன்னை வெட்கப்படுத்துவா. நம்ம பலரும் பல நேரத்தில் எண்ணங்களில் வஸ்தி ஆகி கொண்டிருக்கிறோம், சவுலா மாறிட்டு இருக்கிறோம். இல்ல நீ வஸ்தியா உன்னை மாத்தினா வஸ்தியா ஒரு எஸ்தர கர்த்தர் தூக்கி வச்சிருவாரு. எப்போ வஸ்தி தன்னை மாத்தினாலோ ராஜாவோடு எலும்பிச்சு குஸ்தி, அவ்வளவுதான். ராஜா ஒரே குத்து, ராஜாவே என்னை விட மகா ரூபவதி யாரும் கிடையாது. தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்காம வலை அலசிட்டு இருக்கிறான். எனக்காகவும் போதும் பேதுருவா. ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத, உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவை காட்டியிருக்கிறார். ஆனா நீ அழக நம்பிராத, உன் திறமையை நம்பிராத. ஆமா இன்னைக்கு சில நன்மைகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா இன்னைக்கு இது வந்தனா இல்ல. ஆமே ரெண்டு பேர் வந்து உங்களை புகழ்றாங்களா, உங்களை பத்தி ஏதோ ஓடி இப்படி 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 பார்த்தவங்களை இப்ப இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க உங்களை பாத்துறாதீங்க, நீங்க எப்படி பாருங்க மேல, உங்க மேல அவருடைய மகிமை இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே. ஆனா நீயும் ஓ அழக நம்பிட்ட, ஓ எரித்து நம்பிட்ட, இவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க தான்.
ஆனா தள்ளப்பட்டாங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளணும். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என ஒரு ஐந்து காரியத்தை வேகமாக சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்னா கிறிஸ்துவுடனே. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே. ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் சொல்லிவிட்டு 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சபைக்கு சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் எல்லாரும். முதல்ல அழைப்பு, உன் மேல இருக்கிற அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அழைப்பை உணர்த்திட்டு அடுத்த வார்த்தை இமிடியட்டா சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணும். கிறிஸ்துவோடு ஐக்கியமா யாருக்கு இருக்க முடியும் தெரியுமா? சகோதரர்களோடு ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். நீ கண்ட சகோதரனை உன்னால நேசிக்க முடியவில்லை என்றால் காணாத தேவனை எப்படி நேசிப்ப? நம் கண் கண்ட சகோதரனை நேசிக்க முடியாம நான் அவரை பார்த்து அன்பு கூறுவேன் அங்கிருந்து சொல்ல ஃபுல்லா போய் வாய் எடுத்தா நீ அழைப்பு அழைப்புக்கு பாத்திரவான நடந்துக்கோ. நீ பாத்திரவான் ஆனதுனால் நான் அழைக்கல, நீ நடப்பேன்னு நம்பி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவன் ஆனதினால் என்றல்ல, என்னை உண்மை உள்ளவன் என்று என் அப்படித்தானங்க அப்போ அழைத்திருப்பார். இவன் நடப்பான், என் பிள்ளை நடப்பான், என் பிள்ளை நடப்பான், என் பிள்ளை நடப்பான், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா. என் அன்பு சகலத்தையும் நம்பும், நம்ம மேலே வைத்த அன்பு. அதனால நீ பிரிவினை வேண்டாம். சபையாய் கூடி ஆராதிக்கிறோம், நமக்குள்ள பிரிவினைகள் இருக்குமானால் எப்படி கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட முடியும்? எப்படி ஆவியில் கனெக்ட் ஆக முடியும்? முடியாது, முடியாது. நம்ம குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தா எப்படி அது ஏசு போர்டு வைக்கலாம், ஏசு என் இல்லத்தின் தலைவர். ஆமா, சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, போர்டு மட்டும் இருக்கு, ஆளு ஆளு இருக்க நிறைய போர்டு. நீங்கள் நார்கோயில் அப்படி ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போர்டு மட்டும் இருக்கும், சில போர்டெலாம் தொங்கிட்டு இருக்கும், ஆள் இருக்காது. அதான் என்னால் கூடி வருகிற சகோதரர்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற சகோதரர்களோடு சமாதானமாக ஐக்கியமாய் இருக்க முடியவில்லை என்றால் நான் அழைப்பை அசட்டை பண்ணுகிறேன். இனி சொல்லுகிற பாயிண்ட்டுக்கு ஆமீன் வராது. ஆமீன். சகோதரரே, சகோதரர் எங்க பிரிவினை இருக்கிறதோ அங்க மாம்சம் தான் நிற்கும். மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு அகெயின்ஸ்டானது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே இணைந்து நமக்குள்ளிருந்து வெளிப்பட விரும்புகிறார். நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து விட்டார். அப்படிதானே ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாராம். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீ அடிமை அல்ல, நீ பிள்ளை என்று. அப்ப நம்முடைய ஆவியுடனே கூட அவர் இணைந்திருக்கிறார். அப்ப மாம்சம் எழும்பும் போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறோம், துக்கப்படுத்துகிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவராய் நடக்கிறவன் ஐக்கியத்தில் உறுதியாக இருப்பான். இவங்க என் கூட வந்து ஆராதிக்கிறவங்க, இந்த சகோதரன் என்னோட ஆராதிக்கிறவன். நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்கள பார்த்து கசப்பில்லாத ஒரு என்ன ஒரு கடையில் போய் டீ வாங்கும்போது சொல்லுவாங்கள்ல, நல்ல மீடியமாக தூக்கலாக ஒரு டீ,
அதே போல கசப்பில்லாத ஒரு ஸ்மைல். நாலு பேரை பார்த்து கை கொடுக்க சொல்லும் போது நம்மளால முடியுதா? சிலர் கை கொடுப்பாங்க. நாலு பேர்னா ரைட்டு, லெஃப்ட், ஃப்ரெண்டு, பேக். பேக்கில் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? என்ன இப்படி யார் வேணாலும் தொடலாம், யார் வேணாலும் தொடலாம், எது எடுத்தாலும் 5 ரூபாய் மாதிரி. ஒரு பார்த்து சரி திரும்ப தான் முடியல, ஃப்ரெண்டில் 2 பேர் பார்த்து ஃப்ரைஸ்லா ஃப்ரைஸ்லா ஃப்ரைஸ்லா. ஒரு ஊழியர் கூட்டத்தில் எங்கள் அப்பா சொன்னது ஜாமா, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா பார்த்து சொல்கிறாங்க, கொஞ்சம் சிரிங்க, பயமாக இருக்கு. சிரித்தா பரிசுத்தம் ஒன்றும், சிலருக்கு சிரித்தா ஏதோ பரிசுத்தம் அப்படியே பெயரும், அப்படியே பாவம் வந்து இவங்களை அப்படி கழுத்தை பிடிச்சி. சிரிக்கிற அந்த கிருபையை ஒரே ஒரு உயிரினத்துக்கு தான் கொடுத்துருக்கிறார். எந்த உயிரினம்? சிலரை பார்த்தால் ஒருவேளை மனிதன் குரங்கில் இருந்து வந்திருப்பானோ என்று நமக்கு என்ன தோணும்? பார்த்து சிரிக்க முடியலன்னா இங்க வந்து என்ன ஆராதித்து என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு? ஒரு 2 பேர் பார்த்து சிரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க அழைக்கப்பட்ட வஸ்தி ஆயிராதீங்க, ஆண்டவரோட குஸ்தி போடாதீங்க. எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஐக்கியமாக இருப்பதற்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எபேசியர் 4 வந்து ஹோம்ஒர்க். நான் சொல்லுகிற இது எல்லாமே அந்த எபேசியர் 4 வந்து என்ன செய்யணும்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் எபேசியர் 4 ஹோம்ஒர்க் இந்த வீக் படிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் பரிசுத்தவான்கள் ஆனதினால் அழைக்கவில்லை, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாராயிருந்தோம்? பாவிகளாயிருந்தோம், சத்துருக்களாயிருந்தோம், அந்நியராயிருந்தோம், தேவ ராஜ்யத்துக்கு எதிரானவர்களாயிருந்தோம், பலவீனராயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் கிருபையினாலே அழைத்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தவான். அந்த அந்த டைட்டில் வந்து நம்ம மேல நீங்க நீங்க கொஞ்சம் அந்த டைட்டில் உங்க மேல வச்சு பாருங்க, கூசுதா? ஆனா அவர் செய்யறார் பாருங்க. அந்த பரிசுத்தவானுங்கிற அந்த அந்த அடையாளத்தை நம்மளால வைக்க முடியுமா? பவுல் அவ்வளவு நிருபம் எழுதிட்டே சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி அவர் அழைத்தார். அவர்கள் யாரும் தங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கவில்லை, அவர் அழைத்தார். அந்த அழைப்பில் இருக்கிறது அபிஷேகம், அந்த அழைப்பில் இருக்கிறது அவருடைய கிருபை, அந்த அழைப்பில் இருக்கிறது அவருடைய தயவு, அந்த அழைப்பில் இருக்கிறது அவருடைய மேன்மை. அந்த அழைப்பை கவனிக்கிறவன் சொல்லுவான், தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த அழைப்பை கனப்படுத்துகிறவன் அசுத்தத்தை நோக்கி நடக்க மாட்டான். அவர் என்ன எதற்கு அழைத்திருக்கிறார்? தமிழ்ல தமிழ் தமிழ் லாங்குவேஜுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தத்திற்கே. பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய அந்தரங்கத்தை அவர் பார்க்கிறார், மறந்துடக்கூடாது. நம்முடைய அந்தரங்கம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்பது உங்க முன்னாடி ஒயிட் டைனமிக் போட்டுட்டு கேமராக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய ஒரிஜினாலிட்டி. என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்னுடைய பர்சனல் ரூம்ல நான் எப்படி இருக்கிறேன், என் இருதயத்தில் நான் எதை வைத்திருக்கிறேன், என் சிந்தையில் நான் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இதுதான் கத்திருப்பேன். வார்த்தையின்படி செய்யப்பட்ட பேழை உள்ளும் புறமும் கீழ்பூசியிருக்கணும். வெளியே மட்டும் வச்சு ஏமாத்துனா மழை வர்றது வரைக்கும் நல்லா தான் இருக்கும், மழை வந்துட்டுன்னா உள்ள இல்லை. நிறைய வீடு பார்த்துருக்கீங்களா, வெளியே அப்படியே நாளைக்கு பிரதிஷ்ட வெளியே வெள்ளையடிச்சு விட்டுரு, உள்ள வந்து பார்த்தா. நம்ம வெளியே இருக்கும்போது வேற வீடு, உள்ள வரும்போது
சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, சில வீட்டில் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, எதையும் மாற்ற முடியல, அந்த ஒரு ஷீட்டை எடுத்துட்டு வா, ஆமென், உன் மேலின் வஸ்திரத்தை விரித்தேன், இவ்விதமாய் அந்த ஷீட்டை தூக்கி பார்த்தா தெரியும் அழுகையும் பற்கடிப்பும். அப்படியே வெளியே நல்லா இருக்கு, உள்ள அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா அந்த ரங்கத்தை பார்க்கிறவர் பரிசுத்தத்திற்கு. அதுக்கு என்ன செய்யணும், டெய்லி டெய்லி சர்வாங்க தகன பலியாய் நான் என்ன சரண்டர் பண்ணணும். இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் தேவை எதுக்கு அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:26 தேவனுடைய நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 30வது வசனம் அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. அப்படின்னா வேற யாரையும் குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது. இவங்க மட்டும் இல்லைன்னா அவங்க இல்லாமலே போறதுக்கு நாமளே ஆமாவா இல்லையா, ஒழுங்கா இருந்துச்சு. சீஷர்கள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே இந்த தேவாலயத்தை பார்த்தீர்களா, எவ்வளவு அருமையா இருக்கு, ஒரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. முதலாவது நன்றியை ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம், இரண்டாவது நன்றியை பாஸ்டருக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம், மூன்றாவது நன்றியை பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம், நாங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்க. ஆனா மகிமையை அப்படி பிரிச்சிடாதீங்க, மகிமையை பிரிச்சிடாதீங்க. தாவீதுனுடைய சங்கீதத்தை பார்த்தீங்களா, தாவீதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. தாவீதுனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், அதனால கர்த்தரை துதியுங்கள். இது அப்படி இல்லை, அவங்க தேங்க்ஸ் சொல்லும் போது என் பேரை விட்டுட்டாங்க, கல்யாண கார்டில் என் பேரை அடிக்க கர்த்தரை குறித்தே பரிசுத்தத்திற்கே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும்னா அதுக்கு என்ன மிகவும் தேவைன்னா மனத்தாழ்மை தேவை. மனத்தாழ்மை உண்டாகணும்னா என்ன செய்யணும், என்ன நினைக்கணும், நம்முடைய ஆரம்பத்தை நினைக்கணும். சவுல் தான் எடுக்கப்பட்ட நிலையை மறந்து தான் வைக்கப்பட்ட நிலையிலிருந்து தன்னை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் தாவீதோ எவ்வளோ உயரமாக வச்சாலும் தன்னுடைய சங்கீதங்களிலே தன்னை ஒரு ராஜாவாக காண்பிக்காமல் தன்னை சேற்றிலிருந்து அவர் எடுத்தார், ஜலப்பிரவாகத்திலிருந்து எடுத்தார், மரணவாசலிலிருந்து எடுத்தார், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்தான், குடும்பத்தை விட்டு கிருபை எடுக்கப்பட்டது. தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்காததுனால தான் ராஜாவா இருந்த பிறகும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்னு சொன்னதும் தாவீது வந்து சொல்லுகிறான், தேவரே என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தி நீர், துதித்து பாட வைத்தீர், அல்லேலூயா. இந்த மறக்கவே கூடாது, அப்பதான் தெரியும். உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க, ஆனா உன்கிட்ட அந்த ஒளி உதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தானப்பா வந்தேன், நீ தண்ணீரே கடக்கும் போது நாங்கெல்லாம் இருப்போம்னா இல்ல நான் இருப்பேன். இங்க பாரு, நான் மட்டும்தான் எல்லாத்துலயும் கூட இருக்கிறது. கொஞ்சம் உனக்கு மேன்மை வந்தது, 4 பேர் உன தேடி வந்ததும் நீ அழக நம்பிராத, மேன்மை பாராட்டுகிறவன். 4வதாக
எதற்கு அழைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4:3 அதனுடைய 3 வசனத்தை வாசிங்க. சமாதான கட்டினான் சமாதான குலைச்சல் நம் மூலமாய் வந்துடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் வந்து மலை உபதேசத்துல நிறைய பாக்கியவான்கள் 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 சொல்லுவார். ஆனா ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லிட்டு இப்படி சொல்லுவார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஏன்னா தேவனுடைய புத்திரர் தான் சமாதான காரணர். பகையாய் நின்ற அந்த சுவரை தகர்த்து இரு திறத்தாரை யூதன் புறஜாதி என்ற நிலையை கர்த்தர் உடைத்து இருவரையும் ஒன்றாக்கினார். நாம ஒருத்தங்க கிட்ட போய் 10 பேசினது நிமித்தம் அவருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மள மாதிரி விஷம் இந்த உலகத்திலே கிடையாது. 7 ஆமேன், 17 ஆமேன், 27 ஆ போதும் ஆமேன். இந்த காரியத்தை நான் இவங்கள்ட்ட பேசினா இந்த நபருக்கு இந்த நபர் மேல வருத்தம் வரும் கோபம் வரும் தெரிஞ்சா நமக்கு நியாயமாப்பட்டாலும் அவன் தான் சமாதானம். அவர்கள் தான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். தாவீது சொல்வார்ல, நான் நலமும் பேசாம அதனால எனக்கு துக்கம் அதிகரித்து. எனக்கு துக்கம் அதிகரிக்குன்னு நான் பேசினா அடுத்தவங்களுக்கு துக்கம். சிலர் எல்லாம் பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, என் மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் உங்கள் கவலைகளை. சமாதானமாக யாராவது இருக்கிறாங்கன்னு அவங்க மேலே வச்சுட்டு அவங்க சமாதானத்தை கெடுத்துருங்க. என்ன இருக்கு? சமாதானமாக இருக்கணும். இந்த இடத்துல போய் இந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணா ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துடும். வேண்டாம், நமக்கு தெரியும் சால்வ் ஆகும்னா ஓப்பன் பண்ணுறதுல நியாயம் இருக்கு. பிரச்சனை வரும்னா வேண்டாம், சம்மந்தமே இல்லாமல். கடந்த நாளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒருத்தங்க வந்தாங்க. ஒருத்தங்க வந்துட்டு இன்னார தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு சகோதரன், அப்புறம் ஆமாம் அந்த சகோதரன், ஆமாம் இன்னைக்கு ஆண்டவர் நல்லா பயன்படுத்துகிறாங்களே, நல்ல பாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த சகோதரி, இன்னைக்கு பாடுறான் முந்தி எப்படி இருந்தால் தெரியுமா, அது அவங்களால தாங்க முடியல. இன்னைக்கு உடனே அப்படி என்ன செய்ய, நம்ம தான் உடனே சிரிச்சுட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு உடனே மொபைல் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு பார்ட்டிக்கு நம்ம பேசினது பிடிக்கல, இன்னைக்கு பாடுறோம். எதுக்கு இதை விதைக்கணும்? இப்போ சமாதானம் பண்ண தேவ அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கணும். அதனால தான் மன்னிக்கிறத எப்படி மன்னிக்கணும்னு பைபிள் சொல்லுது தெரியுமா, கிறிஸ்து உங்களுக்கு. நம்ம தலைகீழன்னு ட்ரை பண்ணாலும் அது முடியாது, ஆனாலும் பைபிளில் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதை செய்ய வைக்கிறவர் தான் ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்து எப்படிங்க மன்னித்தார்? பேதுரு 3 மறுதளிக்கிறான். கிளாக்கை நான் இப்போ தான் பார்க்குறேன், டைம் ஆகிட்டோம், 2 முடிச்சிடும். மக்கள் போட்டுன்னு சொல்கிறாங்க, வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆவன் பேதுரு 3 மறுதளித்தான். கர்த்தர் இப்படியே திரும்பி பார்த்தார், ஆ உனக்கு இருக்கு அப்படியா இல்லை. அவன் மனம் கசந்து அழுதுட்டான். திருப்பி வாரார், அத்தனை பேருக்கும் மீன் பிரெட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பேதுருவே தின்னு தின்னு நல்லா சாப்பிடு, அன்னைக்கு ஏதோ போட்டுன்னு ஒன்று அப்படியா இன்டைரக்டாவது கேட்டாரா? இதான் ரியலாக மன்னிக்கிறது. ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோன்னா அவங்க செய்த காரியத்தை நாம் சொல்லாமல் இருப்பது. சில சொல்ல மாட்டாங்க, பார்க்குற பார்வையில் வாயில் இருக்கிற மீனெல்லாம் வெளியே வந்துடும். அப்படியே நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கையில் எடுப்போம், அப்படி பார்க்கும்போதே இப்படி வச்சுட்டு நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். நாம் மன்னிச்சுட்டு சொல்ல மாட்டோம். எப்போ சொல்லுவோம் தெரியுமா? அடுத்து அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, அன்னைக்கே அன்னைக்கே நான் கிறிஸ்துவ
இதுக்கு தான் ஆண்டவர் அப்பதான் இப்ப தெரியுதா கிருபை கிருபை இல்லாம வாழ கிருபையை கேட்கணும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நான் உடனே நம்ம நம்ம என்னை உட்படுத்தி சொல்றேன். வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டயம். நான் பேசுறதுனால நான் ரொம்ப பெரிய அப்படி இல்லை. இதான் வசனம். இங்க அடிச்சுட்டு தான் அங்க அடிக்கும். ஓங்கிதானே வெட்ட முடியும். ஓங்கினா ஓங்கினவனுக்கு தான் அங்க முதல்ல வெட்டு. இங்க அடிச்சுட்டு தான் அங்க அடிக்கும். ஆமே ஆமே. நம்ம இல்ல முடியல கேட்கணும் ஆண்டவட்ட. மன்னிக்க முடியல. எனக்கு கிருபை என்பது என்னங்க? என்னுடைய இயலாமையில எனக்கு உதவும்படி தேவனால் கொடுக்கப்படுகிறது கிருபை. உன் பலவீனத்தில மன்னிக்க முடியாதது என் பலவீனமானால் மன்னிக்கும்படியான பலத்தை எனக்கு தருகிறது தேவ கிருபை. ஹல்லேலூயா. ஒருத்தங்களை எனக்கு மன்னிக்க முடியல, அது என்னுடைய பலவீனம். சங்கீதம் 73 சங்கீதம் 77 நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு ஆசா அதே இதையும் பேசிட்டு என்ன சொல்ல தெரியுமா? இது என் பலவீனம். நான் இதை என் பலவீனம் என்று உணர்ந்தால் மட்டுமே அவரிடத்துல பலனை கேட்பேன். நான் அதை நியாயப்படுத்திட்டு இருந்தேன்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ளுங்கள். 5வதாக 1 பேதுரு 3:8-9 கொஞ்சம் வேகமா வாசிங்க. 1 பேதுரு 3:8-9 ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன ஒருக்க உள்ளவர்களுமாய் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட ஒருத்தர் தீமை செய்ததும் உன் மனசுல முதல்ல என்ன வரணும்னா நீ அழைக்கப்பட்டவன். ஆமே. ஒருத்தங்க தீமை செய்யறாங்க, ஒருத்தங்க மன நம்மை நோக்கடிக்கும்படியான காரியம் செய்யும் போது நமக்கு தீமை செய்யணும்னு வரும்போது முதல்ல நம்ம மனசுல என்ன வரணும்? நீ அழைக்கப்பட்டவன். எதற்கு அழைக்கப்பட்டவன்? அவரோடு கூட ஆளுகை செய்ய. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமை ஒருத்தன் செஞ்சதும் அப்படி நம்ம நமக்கு அப்படி கை இப்படி எழும்போ நீ அழைப்ப நினைச்சிட்டேன்னா God bless you. அவரோடு கூட அவரோடு கூட அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியினால் அவர் செய்பார். அவருடனே கூட அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் இருப்பார்கள். எங்க ஒருத்தங்க நம்மளால ஒருத்தங்க கஷ்டப்படக்கூடாது. மேக்சிமம் பிளஸ் பண்ணிடணும். யாக்கோபு கூட லேவியெல்லாம் சபிச்சுட்டு தான் போனார். ஆனால் தேவனோடு சஞ்சரித்த மோசே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உபாகம் 33:1 இந்த பூமியில கண்ணை மூடுறது வரைக்கும் தாங்க ஏதாவது செய்ய முடியும். கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நமக்கு தான் சிலர் செய்வாங்க. ஆமா, இங்கேயா அங்கேயா, ஃப்ரண்ட் லைனா பேக் லைனா, கண்ணை மூடுறது வரதாங்க. ஏங்க அழைப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம். பிளஸ் பண்ணுங்க. மனசார் நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. இப்படி பிளஸ் பண்ணுறான். இப்படி பிளஸ் பண்ணுறவங்க கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே லூக்கா சுவிசேஷம் 24:50 51 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து லோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த தலைமுறைக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, கொடுத்துட்டு போங்க. எலியா ரத்தத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது தன்னுடைய சால்வையை தன்னோடு நடந்தவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ஆமே. சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள். மனசால யாரையும் சபிக்க மாட்டாங்க. ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் க
கசப்போ வருமோ துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படுமோ. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் நாளை அவர் ஜெயிக்கும் போது அவர் கூட அவரோடு கூட குதிரையில கிரீடங்கள் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி வலதுகரத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் செவித்து முடிக்க போகிறேன். நேரம் அதிகம் போய்விட்டது. ஆமென். உங்க வலதுகரத்தை உயர்த்து. ஆண்டவர் அழைப்பை கனவீனப்படுத்திடக்கூடாது. மகா ரூபவதி இருந்த இடத்துல தான் சாதாரணமான என்ன, தகுதி உள்ளவங்க இருந்த இடத்துல தான் சாதாரணமான என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. கண்ணை மூடுறதுக்குள்ள ஆமே என்ன பர்பஸுக்காக நீ என்னை அழைத்தீரோ அது நிறைவேற்றணும், அது என்னில் நிறைவேறணும். எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கிறவங்க மாத்திரம் நல்லவங்க வலதுகரத்தை உயர்த்தி இடதுகரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க. உண்மை குறித்த மேன்மை பாராட்ட என்னை அழைத்திருக்கிறேன். பரிசுத்திற்கே என்னை அழைத்திருக்கிறேன். சமாதானத்திற்கே என்னை அழைத்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அந்த மேன்மையான பாக்கியத்தை அடைய என்னை அழைத்திருக்கிறீங்க. இதை நான் இழந்திராதபடிக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்க எனக்கு அனுக்கிரகம் செய்தரலாம், அனுக்கிரகம் செய்தரலாம். உண்மையா கேளுக்கு கேட்கிறீங்களா? எனக்கு அனுக்கிரகம் செய்தரலாம். உங்க கூட அப்பத்தை புசிக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்கப்பா. நாளைக்கு ஆளுகை செய்யறதுல நான் இருக்கணும்ப்பா. விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. தாழ்த்துக்கிறோம். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நட. என் சித்தமோ, என் சித்தமோ. ஆமென். என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ. என் பிரியனே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய அதிசயமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி எச்சரித்த உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அழைக்கப்பட்டது நாங்கள் பாத்திரவான்கள் ஆனதினால் அல்ல, பாத்திரவான்களாய் நடக்கும்படி எங்க மேல நீங்க அன்பு வைத்து கிருபை கூர்ந்து எங்களை அழைத்திருக்கிறீர். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் கடைசி வரை நடக்க வேண்டிய கிருபைகளை தந்து உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை சிவையான வழியில் நடத்துவாராக. ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும். கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகி நன்மையா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.